ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீ லைஃப் போகிறது கேரமல் கஸ்டர்ட் பிரெட் புட்டிங் இது எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம கேரமல் பண்ணணுங்க சக்கரை ஒரு ட்ரை பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகரை வந்து போட்டுட்டு அப்படியே ட்ரையாகவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க அது லைட்டாக அடியில் வந்து ப்ரௌன் ஆகும் ஒரு தேன் கலரில் வரும் நீங்கள் இதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதுவே வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகும் இந்த மாதிரி தேன் கலரில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க லோ ஃபிளேமில் வச்சு செய்யுங்க இங்கே கருகாம கருகாமல் பார்த்துக்கணுங்க இதை வந்து ஒரு பேனில் வந்து இப்போ நம்ம இதில் தான் வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ இதில் நான் ஊற்றி செட் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும் இப்போ வந்து இதுக்கு நான் வந்து ஆறு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க இந்த ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துடணும் நம்ம தேவையில்லை நமக்கு அது அதை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ ப்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக வந்து வெட்டிட்டு துண்டு போட்டுட்டு அதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைக்க போகிறோம் ட்ரையாகவே அரைக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எப்படி இருக்கணும் ஒரு குட்டி பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடருங்க இதை எடுத்துட்டு இதிலே ஒரு ஹாஃப் கப் தண்ணி வந்து இது கூட சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டரை கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நான் ரெண்டு கப் தான் ஊற்றுனேன் கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சுது நீங்கள் ஒரு ரெண்டரை கப் கிட்டக்கு ஊத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இதில் வந்து ஹாஃப் கப் சர்க்கரைங்க இது கூட கலந்துக்குங்க இது நல்லா கரைச்சி விடுங்க பாலில் இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா கஸ்டர்ட் பவுடர் அதை வந்து சேர்க்க போகிறோம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே கெட்டி ஆயிடும் டக்குன்னு கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து சிம் சிம் பண்ணுங்க ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பிரெட் துண்டுகள் அதெல்லாம் வந்து இப்போ இதில் சேர்க்கணும் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு கட்டி இல்லாமல் நல்லா ஒரு கலர் கலறிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க நம்ம ஆல்ரெடி கேரமல் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் வந்து நம்மளோட இந்த பிரெட் இதை வந்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அவ்வளோதான் நான் செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நான் வந்து இட்லி பானியில் வச்சு வேக வைக்க போறேங்க இங்கே இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வேக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க நான் ஒரு திருப்பி தட்டும் போது டக்குன்னு வேகமாக தட்டிட்டேன் அதனால மேலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு நீங்கள் லைட்டாக தட்டினீங்கனாவே அழகாக விழுந்துருவாங்க இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்லா அந்த கேரமலோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருந்துச்சுங்க சாஃப்டாகவும் இருந்தது ஓகே இது நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கும் சில்லுன்னு இருந்துச்சு ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் நார்மல் இதிலே எடுங்க போதும் சூப்பராக இருந்துச்சுங்க தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ